ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஹேமா சுதர்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான நான்வெஜ் ரெசிபி மட்டன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் ரைஸ் செய்கிறதுக்காக நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு மட்டனை குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். அதனால் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்ததும் குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சுட்டு ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் மட்டனை வேக விடுங்க. இப்போ ஸ்டீம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு மட்டன் ட்ரை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுங்க. நெய் உருகினதும் 1/2 கப் தேங்காய் இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சேர்த்துருக்க வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் 1 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்குங்க. இப்போ ரைஸ்க்கு தேவையான மசாலா ஆட் பண்ணலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுங்க. 1/2 டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. நான் ஆல்ரெடி மல்லித்தூளில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் எக்ஸ்ட்ரா மஞ்சள் தூள் ஆட் பண்ணல. நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் வேக வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணுங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க தேங்காய் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு இதை மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 2-3 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி, எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி இதில் இருக்க தண்ணி சுத்தமாக வத்திட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே டைமில் எல்லா ரைஸையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி கொஞ்சம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அரிசி உடையாமல் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி இலையை கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மட்டன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஹேமா சுதர்சன். பை பை.